நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் அன்பு குழந்தையே என் பக்தர்களை தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டேதான் இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகிறேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் அதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிந்து போகின்றன உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாம் என்று கூட நீ நினைக்கிறாய் செத்து போவது உன் கைகளாக உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய இத்தகைய எண்ணங்கள் உன்னுடைய மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது நின்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களையும் இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பது கேவலமாக நடத்துவதும் கடந்த கால பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் களிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் நீ நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்கள் புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கச் செய்யும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து கொண்டிருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என் நாமத்தை நீ உச்சரித்தபடி இருந்தால் உனக்கு நான் அனைத்தும் செய்வேன் என்பதை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் உன்னுடைய இந்த கலியுகத்தில் நீயும் சாதாரண மனிதனைப் போல் மாறிவிட முயற்சி செய்கிறாய் வேண்டாம் அன்பு குழந்தையே வேண்டாம் இந்த முயற்சியை நீ விட்டுவிடு செய்த நன்றிகளை நீ நினைத்துப் பார்க்க வேண்டாம் இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் என்பதை நீ உணர்ந்துவிடு உனக்காக அப்பா நான் இருக்கிறேன் உன்னை இந்த துன்பத்திலிருந்து பாதுகாப்பேன் என்று என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டிரு அதுபோதும் உன்னை நான் காப்பாற்றுவேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்